ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். ஒரு தடவை பேய் பிரிக்கிறவர் ஒரு பேயை பிடிச்சிட்டு போய் சிட்டியில் விற்கணும்னு போகிறாரு. அங்கே பணக்காரர் ஒருத்தர் இவர் வித்துட்டு இருக்கிறதா பார்க்குறாரு. அந்த பணக்காரர் இங்கே என்ன வித்துட்டு இருக்க அப்படின்னு அந்த பேய் பிடிக்கிறவரை பார்த்து கேட்குறாரு. அந்த பாட்டிலில் இருக்கிறது பேய், இதை தான் நான் வித்துட்டு இருக்கேன், இந்த பேய்க்கு பல சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன சக்தி இருக்குன்னு அந்த பணக்காரர் இவரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு இவர், எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை சில நிமிஷத்தில் இந்த பேய் செஞ்சு முடிச்சிடும் சொல்றாரு. எந்த வேலையும் கொடுக்கல அப்படின்னா ஓனரையே கொன்று சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பணக்காரர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நாம தான் நூற்றுக்கணக்கான தொழில் பண்ணிட்டு இருக்கோமே, அதனால் கொடுக்கறதுக்கு நிறைய வேலை எப்பயும் இருந்துகிட்டே தானே இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்குறாரு. இந்த பேயும் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் களைப்படையாமல் செஞ்சுட்டே இருக்கும்னு யோசிச்சுட்டு அதை வாங்கலான்னு யோசிக்கிறாரு. அவர் யோசித்த மாதிரியே அந்த பணக்காரர் அந்த பேயை அவர் சொன்ன கம்மியான விலைக்கே வாங்கிட்டுறாரு. வேலை வேலை, எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு அந்த பணக்காரரை பார்த்து பேய் வேலை கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த பணக்காரரும் வேலை சொல்றதுக்கு தயாராகிட்டாரு. ஒரே நேரத்தில் பல வேலையை அந்த பேயை பண்ண சொல்றாரு. ஆனா பேய் இவர் நினைக்கிறத விட படு வேகமா இருக்கு. அவர் சொல்லி முடிக்கிற நேரத்துக்குள்ளேயே எல்லா வேலையும் பேய் செஞ்சு முடிச்சிருது. அந்த பணக்காரரும் வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னு சந்தோஷமாகிட்டாரு. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிக்கல. ரெண்டு மூணு நாளில் இவருக்கு பயமும் பதட்டமும் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா முக்காவாசியான வேலை எல்லாத்தையும் அந்த பேயை வச்சு செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ என்ன வேலை சொல்றதுன்னு அவருக்கே தெரியல. ஆனால் இவர் வேலை சொல்லலை அப்படின்னா அந்த பேய் இவரை கொன்று சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப பயப்படுறாரு. இதை நினச்சி ராத்திரியும் பகலும் அவர் கவலைப்படுறாரு. அதனால் அவரோட ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப மோசமாகிட்டே போகுது. இப்படியே போக ஒரு நாள் அந்த பணக்காரரோட ஊருக்கு ஒரு மாங்க் வர்றாரு. அந்த பணக்காரரோட நண்பர் ஒருத்தர், நீ ஏன் அந்த மாங்குக்கிட்ட உன்னோட பிரச்சனையை சொல்லி தீர்வு தேடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவரும் உடனே மாங்கை பார்க்க அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. என்னப்பா பிரச்சனை உனக்குன்ட்டு அந்த மாங்கு கேட்குறாரு. இவரும் இந்த பேய் கதை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. இவரோட கதையை கேட்டு அந்த மாங்க் சிரிக்கிறாரு. சரி கவலைப்படாத, இதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. என்ன தீர்வுன்னு அந்த பணக்காரரும் கேட்குறாரு. அப்போ அந்த மாங்கு ஒரு மிகப்பெரிய மூங்கில் மரத்தை எடுத்துகிட்டு போய் உன் வீட்டுக்கு பக்கத்தில் நட்டி வைன்னு சொல்கிறாரு. அதை உன்னோட வீட்டு பக்கத்தில் நட்டி வச்சதுக்கு பின்னாடி செய்கிறது வேலை இருந்தா அந்த பேய்க்கு எப்பயும் போல வேலை கொடு, அப்படி செய்ய வேலை இல்லை அப்படின்னா அந்த மூங்கில் மரத்தில் ஏறி ஏறி இறங்க சொல்லுன்னு சொல்றாரு. அப்படி எத்தனை தடவை ஏறி இறங்குறதுன்னு அது என்ன சொல்லு அப்படின்னு மாங்கு சொல்றாரு. இப்படி பண்ணனா உன்னோட வேலையும் முடிஞ்சிடும், வேலை இல்லை அப்படின்னா அந்த பேய் உன் பின்னாடியே வராது அப்படின்னு சொல்றாரு. அந்த பணக்காரர் மாங்கு சொன்ன மாதிரியே செஞ்சு அவரோட பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாரு. இப்போல்லாம் அந்த பணக்காரருக்கு ஏதாவது வேலை இருந்தால் அதை பேயை வச்சு செய்கிறாரு. எப்பெல்லாம் வேலை இல்லையோ அப்பெல்லாம் அந்த மூங்கில் மரத்தில் ஏறி இறங்கு அப்படின்னு பேய்கிட்ட சொல்லி அவரும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறாரு. இதை அப்படியே நம்மளோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த பேய் மாதிரி தான் நம்மளோட மைண்டும் இருக்குது. நம்ம மைண்டு ஒரு வேலையில் பிஸியாக இருந்தால் அது நல்லா இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க விடலான்னு நாம் நினச்சா அது நம்மளையே சாப்பிட்றோம். எப்பெல்லாம் நம்ம மைண்டு சும்மா இருக்கோ அப்பெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதில் பல எண்ணங்கள் மோசமானதாகவும் நெகட்டிவானதாகவும் இருக்கும். அப்படியே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளோட வேலையில் கவனத்தை செலுத்தவே விடாது. இதனால் பல மணி நேரம் வேலையும் கெட்டு போயிடும். அதனால் எப்பெல்லாம் வேலை இருக்கோ அப்பெல்லாம் உங்கள் மைண்டை பிஸியாகவே வைக்க முயற்சி பண்ணுங்கள். வேலை இல்லாதப்போ அந்த பெய்ய மூங்கில் மரத்தில் ஏறி இறங்க சொன்ன மாதிரி உங்களோட மூச்சு காற்று ஆழமாக கவனித்து பாருங்கள். மூச்சை உள்வாங்கிறதையும் வெளியிடுறதையும் உன்னிப்பாக கவனிங்க. இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களோட மைண்ட் சும்மாவே இருக்காது. சும்மா இருக்கும்போது வரக்கூடிய கெட்ட எண்ணங்களும் வராது. இதை நீங்க தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே வர்றப்போ எல்லா விதமான சந்தோஷமும் அமைதியும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க இந்த மூச்சு காற்ற ஆழமா கவனிக்கிறப்போ ஒரு மூச்சு பயிற்சி செய்யற மாதிரி இருக்கு, ஒரு ஆசனம் செஞ்ச மாதிரி இருக்கு. வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். ஆனா அந்த கனவை எத்தனை பேர் நிஜமாக்கினோம்,
பல பேருக்கு கனவு ஏன் கனவாகவே போச்சு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். த 10X ரூல் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தினுடைய சம்மரியை நான் குக்கு எஃப்எம்ல நேற்று கேட்டேன். ஸோ அது கேட்டதுக்கு பின்னாடி தான் நம்மளுடைய கனவை நோக்கி போகிறதுக்கு, நம்ம இன்னும் வேகமாக போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்களும் யூஸ்ஃபுல்லான பல புக் சம்மரிஸ் கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். குக்கு எஃப்எம் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட அப்ளிகேஷன், நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 4000 மணி நேரங்களுக்கும் மேலே ஒர்த்தான கண்டென்ட் லைப்ரரியாக இந்த குக்கு எஃப்எம் இருக்குது. அண்ட் நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்குது. 1 இயருக்கு ப்ரீமியம் வெர்சன் 399 பதிலாக நம்ம கூப்பன் கோட் RYL50 அப்படிங்கக்கூடிய கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 இயருக்கு ஜஸ்ட் 199 ரூபாயிலே உங்களுக்கு வந்துட்டு குக்கு எஃப்எம் கிடச்சிரும். கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய குக்கு எஃப்எம் லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.